ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி மின்ட் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் காஞ்ச வரமல்லிங்க, அது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துடலாம், கருக விட்டுற வேண்டாம். இப்போது பெரிய வெங்காயம்னால பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் ஒன்று எடுத்துருக்கேங்க. கூட கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், ரெண்டு வந்து அளவானது. நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போது புதினாவும் நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் புளி ரெண்டுமே சேர்க்கல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நல்லா வணங்கிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சதை எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அரைச்சாச்சு, நம்மளுடைய புதினா சட்னி ரெடி. தேங்க்யூ.